கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் IPL தொடரில் முதன்முறையாக களமிறங்கினார். டாடா IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மும்பை வான்கடை மைதானத்தில் மோதின. இதில் மும்பை அணியில் இடம்பெற்றுள்ள டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு முதல் முறையாக களமிறங்கினார். ஆட்டத்தின் முதல் ஓவரை அர்ஜுன் டெண்டுல்கர் தான் வீசினார். இப்போட்டியில் 2 ஓவர்களை வீசிய அவர் 17 ரன்களை விட்டுத்தந்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் 2021 ஆண்டே அர்ஜுன் இணைந்தாலும் நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு தற்போதுதான் முதன்முறையாக களமிறங்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ரஞ்சிக் கோப்பை அறிமுக போட்டியிலேயே அர்ஜுன் சதமடித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.